தற்போதுள்ள மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஒய்வூதியதாரர்களுக்கான சிகிச்சைகளுக்காக புதிதாக புற்றுநோய், கல்லீரல், சிறுநீரகம் உள்ளிட்ட 114 வகையான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க அரசு வகை செய்துள்ளது என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின்போது கும்பகோணம் தொகுதி திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பழகன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தபோது துணை முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். சென்னை பள்ளிகளில் ஆழியாறில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மூலம் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து கைவிடப்பட்ட யோகா பயிற்சி மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். கேள்வி நேரத்தின்போது திமுக உறுப்பினர் மா சுப்பிரமணியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் யோகா பயிற்சியால் மன அழுத்தம் குறையும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை மடிப்பாக்கத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தேவையான இடம் கிடைத்தவுடன் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மின்துறை அமைச்சர் தங்கமணி கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் கூறினார். பொதுவாக குறைந்த மின் அழுத்தம் உள்ள இடங்களில் துணை மின் நிலையங்கள் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். அதற்கு தேவையான இடம் கிடைப்பதில் சிக்கல் நிலவுவதாகவும் அமைச்சர் கூறினாா்.